வரதா நீ இன்று போல் என்று செஞ்சுவியாக வாய்ந்திருக்கிறோம் எழுந்திரு. ஆமாம், அன்று மந்து செந்தவரும் இருக்க வேண்டிய முகமாகப்பட்டது. இன்று பாடி கருத்திருக்க காரணம் என்ன? ராஜா, தங்களை நான் இன்று சோதிக்க போகிறேன். வெளியது இது யாரை விட்டது? நீ சோதிக்க போகின்றாய். சரி, என்ன சந்தேகம்? நீ என்ன ஒன்றும் அறியாதவளா தெரியாதவளா? வீக்கல் முதல் 84 ஜீவராசிகளுக்கும் படியால போல இந்த பரம்பரைக்கு வழக்கமாயிருந்தது. பிரம்மன் படிப்பிலே 84 ஜீவராசிகள், அனைத்திற்கும் உணவு படிப்பு கடமை. உண்மைதான். இன்று ஒரு ஜீவனுக்கு உங்களால் உணவு படித்திருக்க முடியாது. கல்லில் இருக்கும் தேருக்கும் கல்லில் உள்ள சிசிலிருக்கும் எவ்வித குறைபாடு இல்லாமல் படி அழிந்தேன் என்று நான் உரைக்கின்றேன். இல்லை என்று நான் சொல்கிறேன். படி அழிந்தேன் என்று நான் உரைக்கின்றேன். இல்லை, இதுதான் என் பாதம். சரி பார்வதா, நான் படி அழைக்கல என்று உரைக்கின்றாயே, எதை வைத்து கூறுகின்றாய்? இதற்குள் ஒரு ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறேன் தங்களுக்கு தெரியாமல். அதற்கு உங்களால் உணவு வைத்திருக்க முடியாது. இதுதான் என் பாதம். ஒரு தங்கை பழ வைத்துக் கொண்டு அதுல ஒரு சின்ன ஜீவன் அடைத்து வைத்து அந்த ஜீவனுக்கு நான் படி அலைந்தேன்னு அழைக்கவில்லை சந்தேகம். அவ்வளவுதானே? சரி, உன்னுடைய சந்தேகம் தீர வேண்டும் என்றால் அந்த தங்கை பெயர் திறந்து பார்த்தா தெரியும் அல்லவா நான் படி அலைந்தேன்னு அழைக்கவில்லை என்று. அகற்றும் உணவாக அளித்து அதற்கு ஜீவத்தன்மை போய்கிட்டு இப்போ தெரிந்து கொள். இந்த உலகம் அனைத்தும்